மஞ்சுமல் பாய்ஸோட வெற்றி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட இயல்பு தன்மை தான், ஒரு எளிமை தான். இப்போ எல்லாம் மஞ்சுமல் பாய்ஸ் சொன்ன மாதிரி நாங்கள் பாரஞ்சித் பாய்ஸ்னு வச்சுப்போமே. ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஒரு யூஷுவலான ஹீரோ ஹீரோயின் படங்கள் தான் வந்து எப்பவுமே பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ஹீரோயினே இல்லாமல் ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் வச்சு ஒரு ஒரு படம், அது வந்து அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ் படங்களை விட பெருசாக ஓடிட்டுருக்குங்கிற போது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, வந்து நமக்கு வந்து மொழி முக்கியம் இல்லை, வெறும் கலை மட்டும்தான் முக்கியங்கிறது தமிழர்களுடைய இன்னும். எப்போ படம் நல்லா இருந்தாலும் ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அது எந்த லாங்குவேஜாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, அதை தாண்டி நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு மவுத் டாக் மூலமாக தமிழ்நாடு முழுக்க அப்படி காட்டு தீ மாதிரி பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தா, அவங்க இந்த வழக்கமான கிளீஷேவெல்லாம் விட்டுட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை, அந்த கதையை அதோட நுட்பங்களோட அழகாக சொல்லியிருக்கிறது தான் அதோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன் பர்சனலாக. இல்லாட்டி என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மாதிரி கதைகள் நம்ம நிறைய எடுக்கிறோம், எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு காதல் காட்சி வைக்கிறது, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கிறது இப்படின்ட்டு ஒரு வழக்கமான டெம்ப்ளெட்குள்ளே அந்த படத்தை வச்சுருவோம். ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எடுத்துக்கிட்ட விஷயத்தை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து மக்கள்கிட்ட போயிருக்குன்னா, பார்வையாளர்கள் வந்து ரசனை மாட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, ரொம்ப வெறியோடு தயாராக இருக்கிறாங்கன்றது தான் இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸோட அந்த பார்வையோட ஒரு வீச்சை நம்ம பார்க்குறோம். அது இன்னைக்கு இருக்கிற சூழலில் என்ன மாதிரியான படங்கள் ஓடும் ஓடாதுன்றது வந்து ஒரு முன்முடிவோடு நம்மளால் அணுகவே முடியல. ஏன்னா ஒரு ரொம்ப ஆக்ஷனு, ரொம்ப அகோரித்தனமான ஒரு ரத்தம் தெறிக்கிற படங்கள் தான் வந்து இங்கே ஓடுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து அந்த படங்கள் வந்து எண்ணிக்கையில் இடமா வந்துட்டே இருக்கிறப்ப தான் மஞ்சுமல் பாய்ஸு, ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்று பெரிய வெற்றி படமாக மாறுது. ஸோ மக்களுடைய ரசனையை வந்து நம்ம ஒரு இது இப்படி தான் இருக்குது, மக்கள் இதுதான் பிடிக்குது அப்படின்றது வந்து நம்மளால வந்து அதை ஸ்டீரியோடைப் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் மஞ்சுமல் பாய்ஸோட வெற்றி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட இயல்பு தன்மை தான், ஒரு எளிமை தான். அந்த எளிமையை வந்து மக்கள் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து திரைக்கதை பயங்கரமாக இருக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஆக்டருக்கு, ஒரு நடிகருக்கு, ஹீரோவுக்கு ஒரு ஒரு சாங்கு இல்லை வந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரக்டரையும் வந்து தனியாக பிரிக்காமல் ரொம்ப இயல்பாக சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்ப என்னடா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு தோணும், இப்போ செகண்ட் ஹாஃப் முடிகிறப்போ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் வச்சு நம்ம எல்லாரையும் வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான படமாக நிச்சயமாக வந்து ஜேபிபி வந்து வந்திருக்கு. எனக்கு